விஞ்ஞானிகள் ஒரே இடத்தில் இரண்டு புதிய வேற்று கிரகங்களை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த கிரகங்களாவது உயிரினங்கள் வாழ தகுதியானதா என்று பார்க்கலாமா? இதோ பூமியிலிருந்து ஏறக்குறைய 16 ஒளியாண்டு தூரத்தில் விஞ்ஞானிகள் GJ1002 என்ற ரெட் டுவார்ஃப் நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது திடீரென இரண்டு கிரகங்கள் அங்கே இருப்பதை கண்டுபிடித்தார்கள். அடுத்து உடனே அந்த இரண்டு கிரகத்தில் ஒரு கிரகம் வாழத்தகுந்த இடமான ஹேபிட்டபிள் ஜோனில் இருப்பதையும் கண்டுபிடித்தார்கள். வாழ தகுதியான தூரம் என்றால் நிச்சயம் உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கும் என்பதால் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய தொடங்கினார்கள். இன்று கூக்கு எஃப்எம்மில் நாம் ஷூட் ஃபார் த மூன் ஆடியோ சம்மரியை கேட்கப் போகிறோம். நம் பூமியின் துணை கிரகமான நிலாவில் நீர் பனிக்கட்டிகள் உள்ளதா? நிலாவின் மர்மமான அடுத்த பக்கத்தில் ஏலியன்கள் இருக்குமா? நிலாவில் இதுவரை நடத்தப்பட்ட ஆராய்ச்சி, நிலாவிற்கு மனிதன் எப்படி சென்றான், நிலாவிற்கு மனிதன் வருங்காலத்தில் எப்படி செல்லப் போகிறான் என்று பல ஆச்சரியமான தகவல்கள் ஷூட் ஃபார் த மூன் ஆடியோ சம்மரியில் உள்ளது. இப்போவே பிஹைண்ட் 50 கூப்பன் கோட் பயன்படுத்தி 399 ரூபாய் மதிப்புள்ள மெம்பர்ஷிப்பை இப்பொழுது வெறும் 199 பெறுங்கள். லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. முதலில் இந்த கிரகம் வாழ தகுதியான கிரகமா என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன், நாம் ஒரு கிரகம் எந்த எந்த சூழ்நிலைகளை கொண்டிருந்தால் அது வாழ தகுதியானது என்று பார்த்துவிடலாம். ஒரு கிரகம் கண்டுபிடித்த உடனே அது பூமியைப் போல பாறையால் ஆன கிரகமா என்று பார்க்க வேண்டும். அப்படி மட்டும் பாறையால் ஆன கிரகம் என்றால் 100%-50% உயிர் வாழ்க்கையை நாம் அங்கு எதிர்பார்க்கலாம். அடுத்து அந்த கிரகம் சுற்றும் சூரியன் நம் சூரியனைப் போல நடுத்தரமான அளவு நட்சத்திரமாக இருக்க வேண்டும். ஓவராக பெருசாகவும் இருக்கக்கூடாது, அதே போல சிறியதாகவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை அந்த சூரியன் நம் சூரியனைப் போல இருந்து அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம் பாறை கிரகமாக இருந்தால் விஞ்ஞானிகள் அந்த கிரகத்தை பல விதத்தில் ஆராய்ச்சி செய்ய தொடங்குவார்கள். அடுத்து வெப்பநிலை சீராக கிரகத்தில் இருக்குமானால் அதுவே மிகப்பெரிய வாய்ப்புதான். இப்படி வெப்பநிலை சீராக இருந்தால் அங்கே நீர் திரவ நிலையில் இருக்கும், லிக்யூட் வாட்டராக. அப்புறம் என்ன, லிக்யூட் வாட்டர், அடுத்து பாறை கிரகம், அடுத்து சூரியனை போல தட்பவெப்ப சூழ்நிலை அமைந்தாலே அது பூமியைப் போல உயிரினங்கள் வாழ தகுதியான இடம்தான். சரி வாங்க, இப்போது புதியதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கிரகம் உயிரினம் வாழ தகுதியானதா இல்லையா என்று பார்க்கலாம். GJ1002 என்ற நட்சத்திரம் ஒரு வெப்பம் குறைவாக இருக்கும் ஒரு குள்ள வகை நட்சத்திரம். இந்த இரண்டு கிரகமும் அதன் சூரியனை மிக அருகில் தான் சுற்றுகின்றன. முதல் கிரகமான GJ1002b, இந்த முதல் கிரகம் அதன் சூரியனை வெறும் 10 நாளில் ஒரு சுற்றை கம்ப்ளீட் செய்கிறது. அதாவது 10 நாள் தான் ஒரு வருடம் அங்கு. அடுத்து இரண்டாவது கிரகம் GJ1002c 21 நாளில் ஒரு சுற்றை முடிக்குமாம். இரண்டும் இவ்வளவு அருகில் இருப்பதால் வெப்பம் அதிக அளவில் இருக்குமே, அப்போ கிரகம் வாழ தகுதியான தூரத்தில் இருக்காதே என்று கேட்கலாம். இவைகள் அருகிலேயே இருந்தாலும் கூட வெப்பம் அதிகமாக அந்த கிரகத்தில் இல்லை. காரணம், இந்த இரண்டு கிரகமும் சுற்றும் சூரியன் ஒரு குளிர்ச்சியான ரெட் டுவார்ஃப் வகை நட்சத்திரம், அளவில் சிறிய நட்சத்திரம். நம் சூரியனின் அளவில் 1/8 அளவே உள்ளது இந்த நட்சத்திரம். அதனால்தான் இந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்தும் வாழத்தகுதியான தூரத்தில் GJ1002b கிரகம் உள்ளது. இந்த இரண்டு புதிய கிரகமும் சுற்றும் சூரியன் மிகவும் மங்கலான நட்சத்திரம்தான். நம் பூமியிலிருந்து பார்க்க வாய்ப்பே இல்லை வெறும் கண்களுக்கு. இந்த நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்ய பிரம்மாண்ட டெலிஸ்கோப் வேண்டும். அப்போதான் அந்த நட்சத்திரமும் தெரியும், அதை சுற்றும் கிரகமும் தெரியும். அந்த அளவிற்கு டிம் ஸ்டார், மிக மங்கலான நட்சத்திரம் அது. அதனால்தான் இந்த நட்சத்திரத்தையும் அந்த கிரகங்களையும் சிலி நாட்டில் இருக்கும் மிக பிரம்மாண்ட டெலிஸ்கோப், வெரி லார்ஜ் டெலிஸ்கோப் VLT கண்டுபிடித்திருந்தது. இதோ இதுதான் அந்த பிரம்மாண்ட டெலிஸ்கோப். அதே போல VLTயில் ஸ்பெக்ட்ரோகிராபிக் அப்சர்வேஷன் மெத்தட்ஸ் தான் இந்த கிரகங்களை கண்டுபிடிக்க முடிந்தது. கூடவே ஸ்பெயினின் நியர் இன்ஃப்ராரெட் ஆப்டிக்கல் கிரவுண்ட் பேஸ்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இந்த அதிநவீன இன்ஸ்ட்ருமெண்ட் GJ1002 நட்சத்திரத்தை
2017 2019 வரையிலும் அப்சர்வ் செய்திருந்தது. அடுத்து நியர் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் 2019 2021 வரை இந்த நட்சத்திரத்தின் டேட்டாக்களை சேகரித்து கொண்டே இருந்துள்ளது. இதில் நியர் இன்ஃப்ராரெட் ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ரோகிராஃபி மிக மங்கலான ஒளியை கூட நம்ப முடியாத அளவில் ஒளியை கவனிக்கக்கூடியது விண்வெளியில். விஎல்டியின் ஆப்டிக்கல் டெலஸ்கோப்பின் பவர்ஃபுல் ஆப்டிக்கல் டெக்னாலஜி இணைந்துதான் இந்த கிரகங்களை கண்டுபிடித்தார்கள். இந்த இரண்டு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் தவிர வேறு எந்த கிரவுண்ட் பேஸ்டு டெலிஸ்கோப்பும் இந்த கிரகத்தை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை. ஃபைனல் ரிசல்ட்டாக விஞ்ஞானிகள் இந்த கிரகமும் வாழ தகுதியானது இல்லை என்பதை தான் தெரிவித்தார்கள். ஏனென்றால் இந்த கிரகம் சுற்றும் நட்சத்திரம் அல்ட்ரா கூல் டுவார்ஃப் நட்சத்திரம். அதனால்தான் கிரகத்தின் தட்பவெப்ப சூழ்நிலை மிக சரியானதாக இல்லை அங்கு. இன்னும் பல புதிய டேட்டாக்கள் விரைவில் கிடைக்கும். இப்போது புதியதாக எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டெலிஸ்கோப் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆண்டர் ஸ்பெக்ட்ரோகிராஃபிக் என்ற புதிய டெக்னாலஜி இணைக்கப்படுகிறது. இந்த ப்ராஜெக்ட் முடிந்தால் GJ1002b கிரகத்தின் வளிமண்டலத்தையே ஆராய்ச்சி செய்ய முடியும் பூமியில் இருந்தே என்கிறார்கள். காத்திருப்போம், என்ன நடக்கிறது என்று, அந்த கிரகம் எப்படிப்பட்டது என்று விரைவில் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.